வங்கிக் கடன் மோசடியில் சிக்கியுள்ள விஜய் மல்லையாவின் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை வங்கிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாரத ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட வங்கிகளில் கடன் பெற்று மோசடி செய்ததாக விஜய் மல்லையா மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சில ஆண்டுகளாக லண்டனில் தங்கியிருக்கும் விஜய் மல்லையாவை தப்பியோடிய பொருளாதார குற்றவாளியாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி பண மோசடி தடுப்பு சட்டத்திற்கான சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது சொத்துக்களையும் விஜய் மல்லையா பெற்ற கடன் தொகை வட்டியுடன் சேர்த்து கட்டுவது ஆறாயிரத்து இருநூற்றி மூன்று கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது இந்த தொகையை திரும்ப பெற பறிமுதல் செய்யப்பட்ட அவரது சொத்துக்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கோரி வங்கிகளின் கூட்டமைப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தது இதற்கு ஆட்சேபனை இல்லை என்று அமலாக்கத்துறை சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை நேற்று விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் விஜய் மல்லையாவின் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை வங்கிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து பாதிக்கப்பட்ட தரப்பினர் மேல்முறையீடு செய்ய வருகிற பதினெட்டாம் தேதி வரை நீதிமன்றம் கால அவகாசம் அளித்துள்ளது